வணக்கம் நேர்களுக்கு வணக்கம். வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. வரக்கூடிய வாரம் அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் பலன்கள் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதை பத்தின தகவல்களை வழங்குவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். தற்பொருளாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் தடையில்லாமல் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நீங்க சந்திக்கணும் அப்படின்னா அதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதுக்கான எண் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டிவியில ஸ்க்ராலிங்லயும் 2 எண்கள் வந்துட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நானும் சொல்றேன், அதாவது 9940431377, இன்னொரு எண் 9952991188. இந்த 2 எண்லையும் நீங்க தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேரடியா போய் சந்திச்சு அவர்கிட்ட நீங்க பேசலாம். அதாவது உங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான யோகங்கள் இருக்கு, இல்லைன்னா தடங்கள் இருக்கா, அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நேரடியா அவர் மீட் பண்ணணும். மீட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதுக்கான எண் தான் இது சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாரம் 12 ராசிகளுக்குமான பொதுவால பலன் என்ன? பொதுவாக இந்த வாரம் சிறப்புகள் எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவான பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எந்த ராசியாக இருந்தாலுமே இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே சஷ்டி திதியில கிருத்திகை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. முருகப்பெருமனுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். புத்தர பேர் இல்லாதவங்க வந்து புத்தர பேர் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் வச்சுக்கிறது வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கறத விட புத்தர பாக்கியம் கிடைச்சு இந்த பிள்ளையெல்லாம் ஏந்த பிறந்ததோன்னு கவலைப்படுறவங்க அந்த பிள்ளைகள் வகையில நல்லது நடக்கிறதுக்கான பிரார்த்தனைகளை இந்த வாரம் அதை இந்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வச்சுக்கலாம். அது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். இதே வாரத்தில் வந்து வியாழக்கிழமை, அது 5ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி திதியா இருந்துட்டு இருக்குது. சுப முகூர்த்தமா இருந்துட்டு இருக்குது. சுப காரியங்கள் செய்யறதுக்கு மிக மிக சிறப்பா இருந்துட்டு இருக்கும். வலிமைகளும் பொலிவும் அதிகமா நிறைந்த ஒரு அமைப்பா இருந்துட்டு இருக்குது இந்த வாரம் வியாழக்கிழமை. அது எல்லாத்துக்கும் மேல வாஸ்து நாளா இருந்துட்டு இருக்குது. ஒரு புதிய வீடு வாங்குறது, புதிய வீட்டுக்கு வந்து வாஸ்து பூஜை பண்றது, ஒரு கட்டடம் கட்டுறது, ஒரு பெரிய பெரிய மருத்துவமனையில் கட்டக்கூடிய வணிக வளாகம் கட்டக்கூடிய அந்த பெரிய பெரிய கட்டடங்களுக்கு உண்டான வாஸ்து பூஜை வந்து இந்த வாரம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பா இருந்துட்டு இருக்கும். தடை இல்லாமல் கட்டிட வேலை முடியக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். தடைப்பட்ட கட்டடங்கள் கூட நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் வியாழக்கிழமை வாஸ்து பூஜை போடும்போது இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சுப முகூர்த்த நாளாகவும் ஏகாதசி திதி இருந்துட்டு இருக்குது. இந்த சுப முகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம் அப்படிங்கிறத விட ஏகாதசி திதி, ஏகாதசியும் சுப முகூர்த்தமும் வரும்பொழுது கண்டிப்பாக பெண்கள் தங்களுடைய தேவைக்கான அடிப்படை தேவைகளுக்கான ஆடை வஸ்திரம் வாங்குறது அப்படிங்கறத விட, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை வந்து வஸ்திரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ட்ரெஸ் இருக்குது, 10 ட்ரெஸ் தான் இருந்துருக்கீங்களே. உடுத்துறதுக்கான உடைகள் வந்து கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து உடுத்த முடியாத அளவுக்கு உடைகள் சேரக்கூடிய அளவுக்கு வருஷம் 365 நாளைக்கும் உடைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த உடை சேரக்கூடிய வஸ்திரம் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அதிகமாக இருந்துருக்குது. பெண்களை பொறுத்தளவுக்கு சிறு குண்டுமணி அளவு தங்கம் வாங்கினா கூட தங்கம் கூட அதிகமாக சேரக்கூடிய ஒரு ஆபரண சேர்க்கை நேர்ந்த வாரமா இந்த வாரம் அமையுது வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி இந்த வாரம் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம். பிற தோஷங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிபாடுதான் பிரதோஷ வழிபாடு. அந்த பிரதோஷம் வந்து சனிக்கிழமை வர்றதுனால சனி பிரதோஷமா இருக்கிறதுனால கடுமையான நோய் இருந்தாலும் சரி, கடுமையான கடன் தொல்லையா இருந்தாலும் சரி, இந்த பிரதோஷத்தன்று நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது வேண்டுதல் வச்சுக்கிறது அப்படிங்கறத விட இந்த பிரதோஷம், அதாவது 7ஆம் தேதி சனிக்கிழமை என்று சனி பிரதோஷம் வரக்கூடிய அந்த நாள் மாலைக்குள்ள யாராவது ஒருவருக்காவது இளநீர் தானம் செய்யறது மிக மிக சிறப்பானதாக உன்னதமானதாக சந்தோஷமானதாக இருந்துட்டு இருக்கும். 12 ராசிகளுக்கு பொதுவான பலன் சொன்னீங்க, இப்ப ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல மேச ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? மேச ராசியை பொறுத்தளவுக்கு தெளிவாக செயல்பட வேண்டிய வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது. என்னதான் மலிவாக இருந்தால் கூட தெளிவான விஷயங்களில் கவனம் எடுத்து தெளிவான முடிவுகளை உறுதியா இருந்து மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்கான சிறப்பா இருந்துட்டு இருக்குது. ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதார்த்த யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, விவசாயத்துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளா வந்து நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருந்துட்டு இருக்குது, விவசாயத்துக்கு போதுமான நீர் வசதி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வாரத்தில் போர்வெல் போட்டாங்க, அதுவும் குறிப்பா வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை நாட்களில் போர்வெல் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணீர் வரும். நம்ம நீர், அதாவது ஜல சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சாஸ்திரம் பார்த்து ஜல சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கையாண்டு நமக்கு நிறைய முறை போர் போட்டு நமக்கு தண்ணி வரல அப்படின்னு கவலைப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க, ஏக்கப்பட்டவங்க இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் போர்வெல் போடும்பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல நீர் வரத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும்.
அதே சமயம் இருக்கிற தானியத்தை விற்கிறது அல்லது புதிய தானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி பண்றது, இதுவரை விவசாயத்துக்கு நல்லா இருந்துட்டு இருக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு புதிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிட்டு இருக்கும். பொதுவாகவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் வந்து நிலம் வாங்கும் ஆசை, அதாவது தன்னுடைய பூமி மட்டும் இல்லாம பக்கத்து பூமி வாங்கலாம் அல்லது பக்கத்து தோப்பு வாங்கலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசையை வந்து ஸ்திரப்படுத்திக்கிறது நிச்சயப்படுத்திக்கிறது நல்லதா இருந்துட்டு இருக்கும். இந்த வார வழிபாட்டு தெய்வம் நவதிருப்பதி, அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என். மேசராசி பத்தி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாவே இருந்தது, அவங்களுடைய பலன்கள் இந்த வாரத்தில் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அடுத்ததா ரிஷபத்தோட பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மகத்துவமான வாரம் சொல்லலாம். உங்களுடைய மனசுல மறக்க முடியாத சில நல்ல நிகழ்வுகள், சம்பவம் இல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமா ரிஷபராசிக்கு வந்துட்டு இருக்குது. பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. ராசி அதிபதி சுக்கர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சாதாரணமா உத்தியோகம் போறது மட்டுமல்ல, சாதாரண வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு கூட உங்களுடைய உள்ளத்துல வந்து சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய ஆலோசனையை மதிச்சு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால மனசுல வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் வந்து குதூகலம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான், வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறது, இந்த மாணவர்களுக்கு வந்து படிப்புல வந்து ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்தவங்க சொல்லாமலேயே நம்ம படிக்கணும், படித்த விஷயங்களை வந்து மனசுல வந்து நிறுத்திக்கூடிய அதாவது ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால திடீர் சொத்து, அதாவது பூர்வீக சொத்து வந்துட்டு இருக்கும், நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். அந்த அனுபவிக்க முடியாத சொத்துல வந்து இந்த வாரத்தில் வந்து நல்ல திருப்தி, அந்த சங்கடம் இல்லாமல் சண்டை இல்லாமல் சமாதானம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிட்டு இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உட்கார்ந்த இடத்திலேயே ஒரு வரி எழுதி அந்த வரி மூலமா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிகளை போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதாவது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெருமையான வாழ்க்கையை அருமையாக சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது. சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் நடைமுறை வாழ்வில் தடை நிலை உண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுடைய மனசுல ஓரமா நினைச்சுக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் வழிபாட்டு தெய்வம் 6 பெருமான், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் கே. அடுத்ததா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பமாகுது. கடந்த காலத்து வரைக்கும் உங்களுக்கு என்னதான் வேதனை இருந்தாலும் அந்த வேதனைகளுக்கு மேல சாதனையை நிகழ்த்த முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். ஒரு சில பேருக்கு உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரகநிலைகள் வலுவா இருந்தது அப்படின்னாலோ, யோகமான திசா காலங்கள் இருந்தது அப்படின்னாலோ கண்டிப்பாக சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானோடு, தைரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான புத்தி கூர்மை இருக்கும். ஒருவரை பார்த்தாலே இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு உணர முடியும். அதே மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு கெடுதல் நல்லது இருந்தால் கூட அதில் கெட்டதை பிரித்து நல்லதை மட்டுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய வாகனம் வெறுமனே வாகனமாக மட்டும் இல்லாமல் யோகமான வாகனமாக அமையக்கூடிய வாய்ப்போடு அமையும் அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா இருந்துட்டு இருக்குது. இந்த சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் சிந்தனையை அள்ளி தெளிச்சு வேலை செய்யும், அதாவது சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அள்ளி தெளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுறது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி. கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கடகராசியை பொறுத்தளவுக்கு அதாவது அயராத உழைப்பால மிகப்பெரிய ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்கும். நிறைய கஷ்டப்பட்டோம், நிறைய உழைச்சோம், நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யறோம், ஆனா நமக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கவலை இருந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த கவலைகளுக்கெல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய வாரமாக கடகராசிக்கு இந்த வாரம் அமையுது. ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு அதிக கௌரவம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய, அதிகமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. ஏன்னா ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானோடு தான் சந்திர பகவான், ராசி அதிபதி சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறாருங்க. பொதுவாகவே சந்திர பகவானும் சுக்கர பகவான் சேர்ந்தது அப்படின்னாலே அடிப்படை தேவைகளுக்கு மேல ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும், ஐஸ்வர்ய யோகம் அதிகமாகும். எத்தனையோ கோயிலில் கடந்த காலத்தில் பிரார்த்தனை பண்ணியிருப்போம், வேண்டியிருப்போம், மந்திரம் சொல்லுவோம், அதுவல்ல இந்த வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலிதமாக மிகப்பெரிய ஒரு லாபமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தேடி வந்து நடக்கும். பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது வீடு தேடி வில்லங்கம் வருதுன்னு வைங்களேன், வருகிற வில்லங்கம் வாசலிலேயே நிற்கக்கூடிய ஒரு
தகுதியை இந்த வாரம் அதிகமாக கொடுத்துட்டு சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் அடி முதல் முடிவரை அறிந்தவர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுல பதிய வச்சுக்கிறது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாயனார். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என். அடுத்ததா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு நேர்த்தியான உழைப்பு மூலமாக கீர்த்தி அப்படிங்கிற புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது. வார ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இன்னும் 7 நாள்ல மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாரமாக சிம்ம ராசிக்கு அமைது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆசைப்பட்டவங்களுக்கு, அதாவது ரொம்ப நல்லவங்களா இருந்து அரசியலில் வந்து நம்ம சேர்ந்து அரசியலில் இணைஞ்சு அதுல நல்ல பேர் கிடைக்கல, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கல, நம்மளை விட நம்ம பார்த்து சேர்த்து விட்டவங்க பெரிய ஆளா வந்துட்டு இருக்கிறாங்களேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் திடீர் ஒரு யோகம் கிடைச்ச மாதிரி திடீர் பதவி கௌரவ பதவி கிடைக்கும். காசு பணம் தாராளமாக புழங்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்க புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் சந்திக்க முடியும். 6 இடத்துல, அதாவது கடன் ரோகம் சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பயப்பட வேண்டியதில்லை. எதிராக ாளிகளுடைய சூழ்நிலை வந்து தயக்கமா இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய கை ஓங்கி வரக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் வந்துட்டு இருக்குது. நல்ல காலம் இருக்கக்கூடிய, அதாவது வாரம் முழுவதுமே நன்மை இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லதா இருந்துட்டு இருக்கும். இந்த வாரம் வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டபிள்யூ. திருப்பத்தை தரும் வாரமா சிம்மத்துக்கு இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. அடுத்ததா கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு அறிவு செல்வம் எல்லாமே அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஏன்னா ராசி அதிபதி புதன் பகவான் ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் 6 இடத்துல, அதாவது பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அயன ஜெயன பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு சேர்ந்து சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து தடுக்க முடியாத செல்வம் கிடைக்கக்கூடிய, நீங்க செய்யறது உத்தியோகமா இருக்கலாம், அந்த உத்தியோகத்தில் கூட நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு இன்னைக்கு கிடைக்கலாம், இந்த வாரத்தில் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த வியாபாரத்தில் தேவையில்லாத போட்டி பொறாமை இடைஞ்சல்லே அந்த இடைஞ்சல விலகி அதுல வந்து ஒரு சந்தோஷமான சூழல், சாதகமான சூழல், சமாதானமான ஒரு சூழல் ஏற்படும். அதே சமயம் ரோட்டோர கடை வச்சிருப்போம், பாதையோரத்தில் கடை வச்சிருப்போம், பிளாட்ஃபார்ம்ல அது தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கலாம். அந்த நெருக்கடி அந்த பிரச்சனை தேவையில்லாத விஷயங்கள தன்னை போல விலகி தேவையான நன்மைகள் மட்டுமே இந்த வாரம் அதிகமாக நடந்துட்டு இருக்கும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன மருத்துவ செலவு இருந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மருத்துவ செலவுகள் விலகக்கூடிய மருத்துவ தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். நல்ல காரியம் நடக்கக்கூடிய இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் காரியம் சாதிப்பதில் வீரியத்தோடு செயல்படுறது நல்லது. இந்த வாரம் வழிபாட்டு தெய்வம் 1000 எண் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. அடுத்த துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது அச்சப்படுகிற மனித வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான வாரமா துலா ராசிக்கு இந்த வாரம் அமையப்போகுதுங்க. எவ்வளவோ நல்லவங்களா இருந்து, நாம நல்லவங்களா இருந்து கூட நல்லது நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் நல்லதுக்கும் காலம் உண்டுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நீங்கள் உத்தியோகமா இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் தன சேர்க்கை இந்த வாரம் அதிகமாக இருக்கும். உழைத்த உழைப்பிற்கு மேலான திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, உழைத்த உழைப்பிற்கு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லாபம் குறிப்பிட்ட தனம் கிடைக்கிறது அப்படிங்கறத விட எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஏராளமான தனம் பணம் பிரபலம் கிடைச்சது அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டம், லக்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ஷ்டம் இந்த வாரமாக துலாராசிக்கு இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம், நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் தேடி வந்து கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் செவ்வாழை பழமும் மண்பானை சோறும் தானம் செய்யறது நல்லது முடிஞ்சவங்க. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என். அடுத்ததா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கஷ்டப்படாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையுது. நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌரியத்துக்கு வாழ முடியாது, சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டோ, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டோ, இருக்கிற குடும்ப சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டோ, தன்னுடைய பொருளாதார வசதிக்கு கட்டுப்பட்டோ, உத்தியோகத்துக்கு கட்டுப்பட்டோ இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் மீறி இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கஷ்டப்படாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இந்த வாரத்தில் அதிகமா வந்துட்டு இருக்கு விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு. விருச்சிக ராசியுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருமங்கள யோகம் செவ்வாய்
மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால சுபகாரியங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும். சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையில்லாமல் நடந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு போறதுக்கு விருப்பப்படாம வந்துட்டு இருக்கலாம். அப்படி குடும்பத்தோடு ஒரு காரியத்துக்கு போனாங்கன்னு வைங்களேன், போயிட்டு வரதுக்குள்ள நாலு முறை சண்டை கேட்டு அதுக்கப்புறம் சமாதானமான இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. தைரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது தைரியமும் வீரியமும் வெற்றி வாய்ப்பும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் இந்த வாரம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தன்னுடைய கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் சந்திக்க முடியும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் புகை நுழைய முடியாத இடத்திலும் பகை நுழையும் என்பதை புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சென்னிமலை சுவாமி அதிர்ஷ்டையன். எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கே. சார், அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான வாரமா தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஏன்னா ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். அந்த ஆட்சி பெற்ற குரு பகவானோடு பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சேர்ந்து குருமங்கல யோகத்தோடு இருக்கிறாரு. அந்த குரு பகவானுக்கு இடம் கொடுத்த அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு வந்து அந்த பஞ்சமஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்காரு. அப்ப சந்திரமங்கல யோகத்தோட ஒரு அமைப்பு இந்த வாரம் சேர்ந்துருது. அதனால தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலத்தில் பொறுமையா இருக்கிற பெண்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில் வந்து எவ்வளவுதான் பெருமையான வாழ்க்கை இருந்தால் கூட பொறுமையா இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் மனம் எதிர்பார்த்த வரன் இந்த வாரத்தில் அமையும். திருமணம் அமையுது அப்படிங்கிறது பொதுவான சுப நிகழ்வாக இருந்தால் கூட இந்த வாரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, அதாவது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையக்கூடிய அற்புதமான மகத்துவம் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் இருந்ததுமேங்களே இந்த குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு சனி பகவான் பார்த்து கொடுக்கக்கூடிய இந்த திருமண வாழ்வை இல்லற வாழ்வை தடுக்க முடியாது, கெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு திருமண ஒரு பந்தம் அதிகமாக வைத்திருக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கத்த வித்தைகளுக்கெல்லாம் மொத்தமான வருமானத்தை இந்த வாரம் சந்திக்க முடியும். கடந்த காலங்கள் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். சாதாரண வஸ்திரம் அதாவது உடை ஆடை அப்படிங்கறத விட ஆடம்பரமான ஆடைகள் வாங்கக்கூடிய ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். புதிதாக பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிக்கிறவங்க அல்லது புதிதாக வணிக மகால் கட்டுறவங்க புதிதாக மருத்துவமனை ஆரம்பிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய தடையில்லாமல் பணிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் காரசார விவாதங்களையும் கடன் வாங்கும் எண்ணங்களையும் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் பி. அடுத்த நாம் பார்க்க வேண்டியது மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க சார். மகர ராசியை பொறுத்தவருக்கு அதாவது உங்களை ஒரு துரும்பா நினைச்சிருப்பாங்க நிறைய பேர். அந்த துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் அதாவது எறும்பாக செயல்பட வேண்டிய எறும்பு அப்படின்னா சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது. இருந்தாலும் ராசி அதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய உணர வைக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் அதிகமாகவே கிடைச்சிட்டு இருக்கும். ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள வெறுமனே ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட உண்மையான ஒற்றுமையும் உண்மையான குதூகலமும் உண்மையான அந்யோன்யமும் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். திருமணமாகி நீண்ட நாட்களாக நீண்ட மாதங்களாக நீண்ட வருடங்களாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு இந்த வாரத்தில் அமையும். அதே சமயம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத உடல் உபாதைகள் தானாகவே விலகும். பாக்கிய ஜானத்தில் அயன ஜயன பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சுபகிரகமாகிய குரு பகவானும் மங்களகரணைய செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைபட்ட ஒரு சில சுபகாரியங்கள் இந்த வாரத்தில் நடந்தேறும். புதிய வீடு வாங்கிறது அல்லது இடம் வாங்கிறது அல்லது பெண்ணுடைய திருமண செலவுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பொருள் வாங்கிறது நகை வாங்கிறது இதுவெல்லாம் புன்னகையோடு வாங்கக்கூடிய தங்கத்துடைய விலை வந்து என்னதான் உச்சத்தில் இருந்தால் கூட அச்சமில்லாமல் அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு இந்த வாரம் அதிகரிக்கும். கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. அதுதான் சிறப்பாக வந்துட்டு இருக்குது. சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் நினைத்த காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து காட்டுவது நல்லதா இருந்துட்டு இருக்கும். இந்த வாரம் வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணர். அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப். அடுத்ததா கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சனி பகவான் தான். சுருக்கமா நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமா அந்த வாரம் இருந்துட்டு இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா
யமகண்டமாக இருந்தால் கூட அந்த யமகண்டத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமா கும்பராசிக்கு இந்த வாரம் அமையுது. லக்னத்திலேயே சூரிய பகவானும் பஞ்சமாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன உறுதியும் எதிர்கால கல்விக்கான திட்டமிடுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவான உறுதியும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதே சமயம் இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் துணிந்து நின்று தன்னுடைய பெற்றோரை காப்பாற்றணும். தன்னுடைய பெற்றோரை வந்து சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையாக வச்சிருக்கணும். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பரம்பரையில யாரும் வாழாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும். கௌரவமா அதாவது கர்வம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தை வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் இந்த மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். என்ன புதன் பகவான் வந்து புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பொறுமையான பெருமையான நிகழ்வுகளை அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். ஜென்ம ராசியதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அயன ஜயன பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் கூட அவர் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய சுப செலவுகளை கொடுக்கக்கூடியது. புதிய புதிய கட்டடம் வாங்குறது, புதிய புதிய இசை கருவிகள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய பெரிய ஒரு நன்மையில கொடுத்துட்டு இருப்பாங்க. கண்ணாடி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு உலகத்தில் முன்னாடி வரக்கூடிய முன்னேறி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மர வேலை செய்கிறவங்க, உரம் சம்பந்தப்பட்ட விவசாய உரம் விற்பனை செய்யறவங்க, போர்வெல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, அதாவது போர்வெல் போடுற வாகனம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் அரிய வாய்ப்புகள் இந்த வாரம் அலைமோதும். மிக மிக பெரிய ஒப்பந்தங்கள் இந்த வாரம் அதிகமாக கிடைக்கும். ஒப்பந்தங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் மதி யோகத்தோடும் மனோபலத்தோடும் செயல்படுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜே. நிறைவா மீன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. மீன ராசியை பொறுத்தளவுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைதியான வாரமா இந்த வாரம் அமையுது. அதாவது ஆர்ப்பாட்டமே இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. என்னதான் உத்தியோகத்தில் இருந்தால் கூட உத்தியோகத்தில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம், தனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, தனக்கு கிடைக்கக்கூடிய சம்பள உயர்வு கிடைக்கல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அந்த கவலைகளுக்கெல்லாம் வந்து நல்ல விடை கிடைக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிந்து நல்ல விடைகளை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது. மீன ராசியை பொறுத்தளவுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மன மகிழ்ச்சி இருந்துட்டு இருக்கும், இனம் புரியாத சந்தோஷம் வந்துட்டு இருக்கும், மன தெளிவு இருந்துட்டு இருக்கும், உறுதியான முடிவுகளை வந்து தெளிவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்கும். என்னதான் உத்தியோகம் போயிட்டு சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு மீறி உங்களுக்கே ஒரு பலம் இருந்துகிட்டு இருக்கும். என்னதான் எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகள் உதிரியாக கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். நீதிமன்ற வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாதகமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விலகி வரக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு சில எதிரிகள் மூலமாகவே உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். நல்ல சூழலும் சிறப்பும் எதிர்ப்புகள் மூலமாக சிறப்பும் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் பாதிப்பே இல்லாத சேமி கடைபிடிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர் அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஜே. வரக்கூடிய வாரங்களில் 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும்னு விரிவா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நேயர்களே, நீங்களும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை தொடர்பு கொண்டு பேசலாம். அதற்கான நம்பர் வந்து டிவியில் ஸ்க்ராலிங்ல வந்துட்டு இருக்கு. நானும் ஒரு முறை சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான யோகங்கள் இருக்கு, அந்த யோகங்களுக்கான தடைகள் என்ன, அதை எப்படி நீக்கலாம், அதுக்கான பரிகாரங்கள் என்னன்னா நீங்க சார நேரடியா சந்திச்சு பேசணும், அதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதுக்கான என்னென்ன சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. 9940431377 இன்னொரு எண் 9952991118 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. நேரடியாக போய் அவரை சந்திச்சு உங்களுக்கு தேவையான விளக்கங்களை நீங்க கேட்டு பெறலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.